நிறைவேற்றப்பட்டதா தேர்தல் வாக்குறுதிகள். 234 தொகுதியின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பின் நேரடி நிலவரம். கட்சியே சாராத பொதுமக்களின் கருத்துக்கள் நிலை என்ன? நல்லதே பார் நல்லதே செய். உங்கள் அடுத்த தலைமுறையில் தினம் ஒரு தொகுதி. இதுவே அடிப்படை பொதுமக்களின் நம்பகத்தின் உண்மை நிலவரம். தொகுதிக்கு தொகுதி அனைத்து கட்சியினரின் கருத்துக்களும் காண தவறாதீர். முற்றிலும் மாறுபட்ட நேர் பார்வை. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள நாகவேதம்பாளையம் பொலப்பலூர் பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திறந்து வைத்தார். புரட்சித்தலை அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இன்று விவசாயியுடைய நலன் கருதி கூட்டுறவு கடன் 12,110 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த ஒரு வரலாறு. அதே நேரத்தில் அனைத்து மக்களும் பொங்கல் திருநாளில் மகிழ்ச்சியோடு பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காக போன ஆண்டு 1000 இந்த ஆண்டு 2,800 ரூபாய் பொருளை வழங்கி ஒரு வரலாறு படைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதுவரையிலும் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒன்று. 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பொருளாதாரத்திலே உயர்வதற்காக 435 பேர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக வருகிற வரலாறும் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவசாயியுடைய முக்கிய தேவை, இங்கே விவசாயிகளுக்காக மும்முனை மின்சாரம் தேவை என்பதுதான். அதை மனதிலே கொண்டு உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மும்முனை மின்சாரம் மிக விரைவிலே வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லி மிக விரைவிலே வழங்குவதற்கும் அவர் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஒரு புறத்திலே விவசாயிகள், மற்றொரு புறத்திலே ஏழை எளிய மக்கள் 2000 மினி கிளினிக்கில் இன்றைக்கு திறப்பதன் மூலமாக அங்கங்கே கிராமங்களில் இருக்கிற மக்கள் மருத்துவ சிகிச்சை பெறுகிற வரலாறும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டு வருகிறது. விரைவில் நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்றவுடன் அதை நிறைவே உங்களுடைய கோரிக்கைகளை, அதே நேரத்தில் பெற்றோருடைய கோரிக்கை, கல்வியாளருடைய கோரிக்கை, மாணவருடைய கோரிக்கை ஏற்று அந்த பணிகளை அட்டவணை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று வெளியிடப்படும். இந்த உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளிகளில் தாம் தலைமை ஆசிரியர்களான காலி பணியிடங்கள் எப்போ சார் நிரப்பப்படும்? உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2 வேறுபாடாக இருக்கிறது. ஒன்று, நடுநிலைப்பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் 20%, உயர்நிலைப்பள்ளியிலே அவர்கள் பணி அமர்த்தலாம் தலைமை ஆசிரியராக என்று அம்மா அவர்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போது, நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்ற போது நாங்கள் அந்த பணிகளை நிறைவேற்றினோம். அந்த பணிகளுக்காகத்தான் 2 கட்டமாக முதலில் பார்க்கின்ற போது 8ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதுவரையிலும் தான் தங்கள் தலைமை ஆசிரியர் வருகின்ற வாய்ப்பை மாற்றிக்காட்டியிருந்த அரசு. ஆகவே அதற்கான பணிகளை இந்த அரசு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் அனைத்து பணிகளும் அங்கே நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக விடுபட்ட அனைத்து குளங்களும் சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு குளங்கள் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் அவருடைய நிலைகளுக்கு ஏற்ப குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அரசு வருவாய்த்துறையின் மூலமாக எந்தெந்த ஏரிகள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது, சிறிய குட்டைகள் இருக்கிறது என்பதை பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப அனைத்தும் 2வது கட்டமாக நிறைவேற்றுவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில உறுதிப்படுத்த ஆசிரியர்கள் தேவை முதலிலே பட்டதாரிகள். அதற்கு பிறகு நம்முடைய அரசு வரைமுறைப்படுத்தி இருக்கிற பிஎட் முடித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு பணி அமர்த்த வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அரசு பரிசீலித்து வருகிறது. 6, 7, 8 பற்றி இப்போது அரசு எந்த நிலையிலும் சிறப்பதற்கு ஏதுவாக மருத்துவத்துறை என்ன ஆலோசனை சொல்கிறதோ அந்த ஆலோசனைக்கேற்ப, பெற்றோரும் கல்வியாளரும் என்ன கருத்துக்களை சொல்கிறாரோ அதற்கேற்ப அரசு பரிசீலனை செய்யும். இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து டிஆர்பி எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க சார். இதில் வந்து 45 வயதிற்கு மேற்பட்டவங்க பரீட்சை எழுத முடியாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். சென்ற கொரோனாவுக்கு நிறைய பேர் எழுத முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க அந்த 45 வயதுக்கு மேலே போனவங்களுக்கு ஒரு விளக்கு கொடுக்கணும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க சார். கோரிக்கை எங்கள் கையிலே வந்திருக்கிறது. அதை பற்றி
நம்முடைய துறை பரிசீலித்து வருகிறது. சார், நேற்று டெட்டு பாஸ் பண்ணவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு எதிர்கட்சித் தலைவர் சொல்லி முன்ன கோரிக்கை ஆசையை கோரிக்கை அனைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றணும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. என்ன என்று சொன்னால், அவருடைய கோரிக்கை அனைத்தும் அரசு நியாயமான முறையில் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த அடிப்படையிலே அவர்களுக்காக பணிகள் அமர்த்தலாம் என்பது 13, 14, 17 தேர்ச்சி பெற்ற ஆட்சியருடைய எண்ணிக்கை 82,000 மேல். இன்று பணி கிடைக்காமல் இருக்கின்றவர்கள், பணி அங்கே நிரப்பப்பட்டவர்கள் ஏறத்தாழ 48,000 மேற்பட்டவர்கள். ஆகவே இந்த சமநிலையை மனதிலே கொண்டு எந்தெந்த இடங்கள் காலியாக இருக்கிறதோ அதற்கேற்ப பணிகளை நாம் நிரப்புகிறோம். எப்போது நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு பத்திரிகைக்கு ஒரு தொடர்பு கொள்கிற நிருபர்கள், இங்கே 2 நிருபர்களை போட இயலாது. ஒருவர் இருந்தால் தான் குழப்பமில்லாமல் பத்திரிகை செய்ய செல்லும். அதே போல் ஒரே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் 2 பேர் அமர முடியாது. நான் எழுந்து செல்வதற்கு பிறகு அது காலியாக இருந்தால் மட்டும்தான் நிரப்ப இயலும். எதிர்வரும் பட்ஜெட்டில் பள்ளித்துறைக்கு கூடுதல் நிதி கேட்டிருக்கீங்களா? இல்லை, பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையும் ஆண்டுக்காண்டு கூடுதல் நிதிகள் ஒதுக்கப்பட்டு தான் வருகிறது. இந்த ஆண்டு இந்தியாவின் வரலாற்றில் போனாண்டு ஒதுக்கப்பட்டது 34,181,72,00,000. இது உலகளவில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலகளவிலேயே அதிக நிதி ஒதுக்கிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதேபோல் உயர்கல்விக்காக 6,700 கோடி ரூபாய் ஒதுக்கிய வரலாறும் தமிழ்நாடு மட்டும்தான். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். வந்துட்டேன்